வணக்கம், வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி. நான் குஹிலர் சாய் சரவணன் ஃப்ரம் பவானி. ஐந்தே நிமிடத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கேள்வி மிக முக்கியமான கேள்வி, பதிலும் மிக முக்கியமான பதிலாக அமையுது. என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கான இயற்கையான தீர்வு என்ன அப்படிங்கிறதா இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இது சில வாழ்வியல் முறைகள், சில உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேபுக்கு போய் உங்களோட சுகர் பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி 15 days கழித்து நீங்கள் திருப்பி பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் சுகர் லெவல் அழகாக அருமையாக கரெக்டாக குறைஞ்சிக்கிட்டே வர்றது கண்கூடாக பார்க்கலாம். என்ன வாழ்வியல் முறை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் காலையில் எந்திரிக்கிறது வந்து 4 to 5 மணிக்குள்ளார எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு ஆயில் புல்லிங் பண்ணுங்கள், ப்ரெஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வந்து வெந்தய டீ குடிக்கணும். வெந்தய டீனா என்ன அப்படின்னா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கி விடுங்க. வெந்தயத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சோன்னே வடிகட்டி அதை நிதானமாக கொஞ்சமாக குடிச்சு முடிங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கம்பல்சரியாக 40 மினிட்ஸ் வாக்கிங், 20 மினிட்ஸ் எட்டு போடணுங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு காலையில் 7 மணிக்கு நீங்கள் குடிக்க வேண்டிய பானம், மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் வந்து உங்கள் சுகர் லெவலை பெரிய லெவலில் குறைக்க போகிறது. 3 வகையான பானம் சொல்கிறேன். 1 நாளைக்கும் 1 வகையான பானம்னு சொல்லிட்டு ரொட்டேஷன்லேயே வந்துட்டுருங்க. முதல் வகையான பானம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 அங்குலம் இஞ்சி தோல் சீவியது, ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வடிகட்டி அதை வந்து 1 டம்ளர் தண்ணியில் கலந்துக்கோங்க. நிதானமாக சிப்பை சிப்பை காலை 7 மணிக்கு குடிங்க. இது வந்து 1 நாள் நீங்கள் குடிக்க வேண்டிய ஒரு பானம். அடுத்த நாள் என்ன பண்ணுன்னா, 1 பாகற்காய் எடுத்துக்கோங்க, நாட்டு பாகற்காய். அதை சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கோங்க. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொதிக்கி விடுங்க. அதுலேருந்து 1 டம்ளர் தண்ணி வடிச்சுக்கோங்க. அதையும் நிதானமாக சிப்பை சிப்பாக குடிங்க. கொஞ்சம் கசக்கும், பட் பேர் பண்ணி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மருந்து மாத்திரைக்கு இது பெஸ்ட்டு. 3வது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, வில்வ இலை 10 to 15 வில்வ இலை எடுத்து ஜஸ்ட் வாயில் போட்டு நல்லா மென்று அதை அப்படியே சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் வெந்நீர், மிதமான வெந்நீர் குடிச்சிருங்க. இது 3 நாள் இதை அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க, கன்டினியூஸாக ரோல் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது காலை உணவு. காலை உணவுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 முக்கூட்டு பொடி சாப்பிடணும். முக்கூட்டு பொடினா என்ன அப்படின்னா, நீங்களே இதை தயார் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, வெந்தயம் 250 கிராம், ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம். இதை லைட்டாக வாங்கிக்கோங்க, லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தனித்தனியாக பொடி பண்ணுங்க, ஒன்றா பொடி பண்ண வேண்டாம். தனித்தனியாக பொடி பண்ணி 1 கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு 3 வேளையும் இதை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு 1/2 hour முன்னாடி இதை வந்து சாப்பிட்டுட்டு 1/2 டம்ளர் சுடு தண்ணி, அதாவது மிதமான தண்ணியை வந்து குடிச்சிருங்க. குடிச்சு முடிச்சுட்டு காலை உணவுக்கு நீங்கள் போகலாம். காலை உணவு என்ன சாப்பிடலாம்? கண்டிப்பாக இட்லி, தோசை, பூரி, வடை, பொங்கல், இது எல்லாமே சுகரை அதிகப்படுத்துமே தவிர கண்டிப்பாக குறைக்காது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். என்ன சாப்பிடலாம்? காலையில் சிறுதானிய உணவுகள் சாப்பிடுங்க. என்ன வகையான சிறுதானியம் வந்தாலும் சரி, சிறுதானிய உணவுகள் காலைல எடுத்துக்கோங்க. 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு சுக்கு மிளகு கருப்பட்டி போட்ட சுக்கு காஃபி குடிங்க. மதியம் 1 மணிக்கு மதிய சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டாகணும். கண்டிப்பாக பசிக்கும், மதிய சாப்பாடு சாப்பிட்டாகணும். மதியம் சாப்பிட வேண்டியது வந்து கீரை, வெந்தய கீரை பெஸ்ட்டுங்க. 1 நாள் விட்டு 1 நாள் வெந்தய கீரை, மற்ற நாட்கள் வேறு ஏதோ ஒரு கீரை. வெந்தய கீரை, வேறு கீரைகள், ப்ளஸ் வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் சாதம். சாதம்னா வெள்ளை அரிசியாக சாப்பிடாம செகப்பரிசி அல்லது கைக்குத்தல் அரிசி 1 கப் இதை வந்து சாப்பிடுங்க. ஈவினிங் 4 மணிக்கு கொய்யா இலை டீ. கொய்யா இலை டீனா எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, 3 கொய்யா இலை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க, வடிகட்டி குடிங்க. இது 1 நாள். அடுத்த நாள் துளசி இலை டீ, 15 to 20 துளசி இலை எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, அதை போட்டுங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 4 ஏலக்காய் தட்டி போட்டுங்க. கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் சுக்கு போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விட்டு இதை 1 நாள் குடிக்கலாம். ஸோ 1 நாள் கொய்யா இலட்டி, 1 நாள் துளசி இலட்டி, இதை வந்து குடிக்கலாம். நைட்டு உணவு என்ன செய்யலாம் அப்படின்னா, கம்பல்சரியாக வந்து சாறு நிறைந்த பழங்கள் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை சிறுதானிய உணவே எடுத்துக்கலாம். நைட் ஆயில் புல்லிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து படுத்துடலாம். இதுதான் மெத்தட். இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்துங்க. வாங்க, வரும்பொழுது 15 days கழித்து நீங்கள் சுகர் லெவல் எடுத்து பார்க்கும்பொழுது அழகாக உங்கள் சுகர் லெவல் கண்டிப்பாக குறைஞ்சிருக்க நீங்கள் பார்க்கலாம். இதையே அப்படியே கன்டினியூ பண்ணிங்கன்னா மருந்து மாத்திரைகள் இல்லாமல் சுகர் கண்ட்ரோல்லே இருக்கிறது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த கேள்வி,
மன அழுத்தம், அதுக்கான முக்கியமான காரணம் பிபி. இரத்த அழுத்தம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, டென்ஷன் ரொம்ப அதிகமாகிற, பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கான தீர்வு என்ன, வழிமுறைகள் என்னன்னு கேட்டிருங்க. இதுக்கான தீர்வு வழிமுறைகள் என்னோடய அடுத்த வீடியோ கிளிப்பில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.